திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி அடுத்த மாவட்டத்தின் கடைக்கோடியாக திகழும் கிராமம் கிடப்பனூர் கிராமம். ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கிடப்பனூர் கிராமத்தில் சுமார் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் செல்ல வேண்டும் என்றால் வெலக்கலனத்தம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான குண்டும் குழியுமான சாலையில் பயணிக்க வேண்டும். கிராமத்திற்குள் செல்வதற்கு அந்த காலத்தில் இருந்த ஒற்றையடி பாதையை கிராம மக்கள் இணைந்து சொந்த செலவில் விரிவாக்கம் செய்து மண்பாதையை அகலப்படுத்தினர். இந்த சாலையை தார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என்றும் அந்த கிராம மக்கள் கடந்த 15 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். கிடப்பேனூரிலிருந்து என்எச் ரோடு வரையும் 2 கிலோமீட்டர் சாலை உள்ளது. அது 2 கிலோ சாலை மண் சாலையாக குண்டும் குழியுமாக உள்ளது. அந்த பகுதியில் சேரும் குண்டும் குழியுமா பூச்சி புழுகெல்லாம் அதிகமாக நடமாடுறதுனால இங்கிருந்து நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா குழந்தைகளை கொண்டு போனால் வண்டி பஞ்சர் ஆகிவிடுது. அதனால கொண்டு போய் குழந்தைகளை சேர முடியல. இந்த இடத்துல 200 கிராம் உள்ளது. அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பிரசவம் ஆகிறது கூட 108 வர ஆம்புலன்ஸ் வர முடியாத பகுதியாக எங்களுக்கு இருக்குது. மாவட்டங்களை தயார் உடனடியாக எடுத்து எங்களுக்கு தார் சாலை அமைத்து கொடுத்து எங்கள் பிள்ளைகள்லாம் வாழ்வாதாரம் வரணும்னா உடனடியாக மாவட்ட கலெக்டர் நடவடிக்கை எடுத்து எங்கள் பகுதியில் வாழ்வாதாரம் வளர்றது உடனே நடவடிக்கை எடுத்து எங்கள் தார் சாலை அமைத்து கொடுக்க கேட்டுக்கொள்ள. அரசு என்னவோ பல வளர்ச்சி திட்ட பணிகளை அறிவித்து அதற்கான நிதியையும் ஒதுக்கத்தான் செய்கிறது. ஆனால் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத கதையாகவே உள்ளது. அரசு எத்தனை வளர்ச்சி திட்டங்களை அறிவித்தாலும் அவற்றை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தினால் மட்டுமே வளர்ச்சி திட்டங்கள் மக்களை சென்று சேரும். விளைபொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் மூட்டைகளை தலையில் சுமந்தபடி இந்த குண்டும் குழியுமான சாலையில் நடந்து செல்ல வேண்டிய நிலையே உள்ளது. எங்களுக்கு ரோடு வசதி சரியா இல்லைங்க. அதை கண்டிப்பா நீங்க செஞ்சு தரணும்னு தான் இப்ப கோரிக்கை வைக்கிறோம். இப்ப வந்து ரோடு வசதி இல்லாததுனால எங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கூரை வீடு எங்களுக்கு இருந்தது. அது வந்து தீ வந்து தீ இந்த தீப்பட்டு புள்ள எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தீயணைப்பு இதுக்கு போன் பண்ணோம். வந்து ஃபயர் சர்வீஸ் வந்துச்சு. ஆனா ரோடு வசதி இல்லாததுனால பாஸ்டா வர முடியல. வந்து சேர்ற வழிக்கு எங்களுக்கு எல்லாமே புள்ள சேதம் அடைஞ்சிச்சு. ஒரு பொருள் கூட எங்களுக்கு மிச்சம் மீதி எதுவுமே இல்லை. இனிமேலாவது எங்களுக்கு தார் வசதியோட ரோடு எங்களுக்கு கண்டிப்பா ரோடு வேணும் செய்வீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றால் கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்படுவதுதான் மிச்சம். உடல்நிலை சரியில்லை என்றாலும் பிரசவ காலம் என்றாலும் ஆம்புலன்ஸ் வாகனம் கூட 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே நின்று விடுகிறது. அங்கு வரை சென்றுதான் ஆம்புலன்ஸில் ஏற வேண்டிய அவல நிலை உள்ளது. இதுதான் இப்படி என்றால் வீடு தீப்பற்றி எரிந்தால் கூட தீயணைப்பு வாகனம் வருவதற்கு கூட வழியில்லாத நிலையே உள்ளது. மின் விளக்குகள் இல்லாத நிலையில் இரவு நேரத்தில் இந்த சாலையில் பயணிப்பது என்பது கிராம மக்களுக்கு மிகுந்த சவாலாகவே இருந்து வருகிறது. எங்களுக்கு ரோடு வந்து ரொம்ப குண்டும் குழியுமாக ரொம்ப அதிகமாக தண்ணீர் சேக்கடை சேதமாக இருக்கிறது. எங்களுக்கு வந்து அந்த சேக்கடையை வந்து தார் ரோடாக அமைச்சு கொடுத்தாக நல்லா இருக்கும். அதே போல நைட்டு டைம்ல வந்து நான் அந்த வழியாக வரும்போது எந்த ஒரு வெளிச்சமும் தெரு லைட்டு எதுவுமே கிடையாது. அது தார் ரோடு போட்டு தெரு லைட்டு போட்டு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு மாவட்ட கலெக்டர் எங்களுக்கு உடனடியாக அந்த வத்தி எடுத்து தார் ரோடு அமைச்சு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிராம மக்கள் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதற்கு இந்த ஒரு சாலையே சாட்சி. சாலை வசதிக்காக 15 ஆண்டுகளாக போராடி வரும் கிராம மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நடவடிக்கை எடுக்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம். மாலைமுரசு செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் அமுது ஜீவன்.